அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டு நாட்களாக பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்து வருகிறது. கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக சென்னை வந்திருந்த அமித்ஷா தொடர்ச்சியாக சென்னை வந்திருந்தார். இரண்டு நாட்கள் முன்னதாக அப்பொழுது கட்சியின் அதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையானது இரவு 10 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1 மணி வரை நடைபெற்றது. குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தையில் 40 தொகுதிகள் பாஜக கேட்டதாகவும் அதே போன்று அதற்கு 18 தொகுதிகள் அதிமுக தரப்பிலிருந்து தருவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த கூட்டணியில் அமமுகவும் இடம்பெற வேண்டும் என பாஜக சார்பிலிருந்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை. நேற்று 2வது நாளாக இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையானது சென்னை ஆரியபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் பாஜக தலைவர் எல் முருகன் அதே போன்று துணைத் தலைவர் அண்ணாமலை மற்றும் முக்கிய பாஜக பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். அதிமுக தரப்பிலிருந்து துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி, வைத்தியலிங்கம் அதே போன்று அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இறங்கினார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொடர்ச்சியாக இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி தான் நீடித்து வருகிறது. அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு கையெழுத்தாகியுள்ளது. அடுத்தபடியாக தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை இன்னும் சரியாக சுமூகமாக எட்டப்படவில்லை. குறிப்பாக இவர்களுக்கு நேற்றை நடந்த பேச்சுவார்த்தையில் 30 தொகுதிகள் கேட்டதாகவும் அதில் 22 தொகுதிகள் அதிமுக தரப்பிலிருந்து தருவதாகவும் தகவல் வெளிவந்தது. இந்த இழுபறி எதுக்காக ஏற்படுவது என்றால் அதிமுக அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்களும் அதே போன்று வெற்றி தொகுதிகள் இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்பதாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனால்தான் இழுபறி நீடித்து வருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படும் எனவும் என்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெல்லா. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முரளி.